புதியுகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கடந்த 3 நாட்களாக அன்னதானம் குறித்த மகாபெரியவருடைய செய்திகளை வரிசையாக பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்று கும்பகோணத்து மகாமகம், அதில் அன்னதான சிவம் என்பவருடைய கைங்கரியம், அவர் இறுதியாக சாப்பிட்டது போன்ற பல அரிய விஷயங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். இன்றைக்கு இந்த அன்னத்தை தொட்டு நாம் தெரிந்து கொள்வதற்கு பல சங்கதிகள் புராணங்களுக்குள்ளேயும் இருக்கின்றன. அந்த சங்கதிகளை எல்லாம் பெரியவர் எடுத்து சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அவர் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். காஞ்சி காமாட்சி இருக்கிறாளே, அவள் கூட அன்னபூர்ணியாகவும் விளங்குபவள் அப்படின்னு சொல்றார். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு காமாட்சின்னு பேர். அவள் எப்படி அன்னபூர்ணியாக ஆனாள் அப்படின்னா, அன்னபூர்ணி யார் அப்படின்னு நமக்கு தெரியணும். அன்னபூர்ணியும் சக்தியினுடைய இன்னொரு வடிவம். இந்த அன்னபூர்ணியை பற்றி சொல்லும்பொழுது காசி நம்முடைய நினைவுக்கு வரும். அப்படிப்பட்ட காசி இருக்கிறது. இந்த காசியில ஒரு முறை பஞ்சம் வந்ததாம். இந்த உலகத்தில் வரவே கூடாதது வறட்சியும் பஞ்சமும். அது வந்துவிட்டது என்று சொன்னால் மனிதன் மனிதனாக இருக்க மாட்டான். அவன் பசி தாங்காமல் எல்லா விதமான குற்றச் செயல்களிலும் ஈடுபட தொடங்கி விடுவான். ஒரு தேசம் நன்றாக இருப்பது என்பது அந்த தேசத்தில் இருக்கின்றவர்கள் பசி இல்லாமல் இருப்பதில் தான் இருக்கிறது. அதனால்தான் பசி வந்துட பத்தும் பறந்து போகும் என்று சொன்னார்கள். அந்த பத்தை வரிசையாக பட்டியலிடும் பொழுது அதில் மனிதனுக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல விஷயங்களும் பறந்து போய்விடும். இறுதியிலே தான் உண்பதற்காக இன்னொரு மனிதனை குத்தி கொலை செய்து அவனுடைய உடம்பில் இருக்கிற மாமிசம் இருக்கிறதே அதை கூட சாப்பிட தொடங்கி விடுவான். பசி அப்படி ஒரு மனிதனை தூண்டக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் தான் காசியில வருகிறது. உடனே காசி என்பது ஒரு மிகப்பெரிய புண்ணிய க்ஷேத்திரம். கோடான கோடி பேர் அங்கே சென்று கங்கையிலே நீராடி நம்முடைய பாபங்களையெல்லாம் நாம் கங்கையிலே விட்டு விடுகிறோம். நம் பொருட்டு கங்கா மாதாவும் அதை வாங்கி கொள்ளுகிறாள். நாம் கங்கையிலே நீராடின புண்ணியத்தோடு ஊருக்கு திரும்ப வருகிறோம். இப்படி நமக்கு புண்ணியம் தருகின்ற ஒரு நகரமாகவும் தன்வசம் பாபத்தை வாங்கி கொள்ளுகின்ற ஒரு நகரமாகவும் இருக்கின்ற ஒரு நகரம் காசி. அந்த நகரத்துக்குள்ளேயே பஞ்சம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதை விட ஒரு கொடுமை இருக்க முடியுமா? குரங்கை பற்றி சொல்லும் பொழுது ஒரு கருத்து, அது எப்பொழுதும் குதித்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட குரங்குக்கு தேள் கடிக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது ஏற்கனவே குதிக்கக்கூடியது. தேள் கடித்தால் வலி தாங்காமல் அது இன்னும் குதிக்கும். தேள் கடித்தது மட்டுமல்ல, அதற்கு ஒருவர் கள்ளை கொடுக்கிறார், கள்ளையும் குடித்து விட்டது. அப்பொழுது அந்த அதனுடைய குதிப்பாட்டை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? அதுவே குரங்கு, அதே ஒரு தேள் கடிக்கிறது, அது கள்ளும் குடிக்கிறது, அது எப்படி குதிக்கும் என்று வேடிக்கையாக கேட்பார்கள். அதுபோல அதுவோ காசி, பாபம் போகக்கூடியது. அப்படிப்பட்ட காசிக்கே பஞ்சம் வந்தால், காசியில் இருக்கின்றவர்கள் தவறு செய்தால் காசிக்கு ஒரு காசி வேண்டும் அந்த பாவத்தை போக்குவதற்கு, இல்லையா? இது பெரிய ரொம்ப அழகாக சொல்றார். காசிக்கு 100 காசி வேணுமே, எங்க போக? அப்படி ஒரு இழிநிலை வந்துவிடக்கூடாது என்று அம்பாள் நினைத்தாளாம். உடனே அவள் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னாக்கா, அவள் தான் அன்னபூர்ணியாக காசிக்குள்ளே வருகிறாள். அன்னபூர்ணியாக வந்து அவள் என்ன பண்றாள்னா, எல்லாருக்கும் அன்னத்தை தந்து பசியை போக்கி ஒரு பெரும் பாவம் காசியிலே நிகழ்ந்து விடாதபடி அவள் தடுத்து ஆட்கொண்டாள் என்று சொல்லுகிறாள். அப்படிப்பட்ட அந்த அன்னபூர்ணி இருக்கிறாளே, அவள் காஞ்சிபுரத்தில் காமாட்சியாக இருக்கிறாள். அவள் தான் காமாட்சி. அதனால காமாட்சி அம்மன் சன்னதிக்கு போகும்போது பார்த்தா முன்னாடி அன்னபூர்ணிக்கு ஒரு சின்ன சன்னதி இருக்கும், அதை பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு இன்னும் பல விவரங்களை சொல்கிறார். இதே காஞ்சியில்தான் மணிமேகலை இருக்கிறாளே, அவள் அமுதசுரபியோடு வந்து பசியாற்றினாள். சிலப்பதிகாரத்தில் வருகிற ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுகிறாள். கோவலனுடைய மனைவி கண்ணகி, கண்ணகியினுடைய மகள் மணிமேகலை. மணிமேகலைக்கு வந்து அமுது சுரபி கிடைக்கிறது. அமுது சுரபி என்பது அள்ள அள்ள உணவை நமக்கு தந்து கொண்டே இருக்கக்கூடியது. அந்த அமுது சுரபியை வைத்து கொண்டு மணிமேகலை காஞ்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பசியை ஆற்றினாள். அப்போது காஞ்சி என்பது பசி இல்லாத நகரம். எந்த வகையில் பார்த்தாலும் அது பசியை போக்கிக் கொண்டிருக்கிறது. காஞ்சியை சார்ந்தவர்கள் பசி பட்டினியோடு இருக்க மாட்டார்கள் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு கருத்து இதனாலே நமக்கு உருவாகிறது. இதை சொல்லிவிட்டு அவர் சொல்றார், காஞ்சி என்பதும் மணிமேகலை என்பதும் கூட ஒன்றே,
இடுப்பில் கட்டுகிற ஒரு ஒட்டியானத்திற்கு பெயர் தான் மேகலை. அதில் ஒரு மணி கட்டி இருந்தது என்று சொன்னால் மணிமேகலை என்று நாம் அதை சொல்லுகிறோம். ஆகையினால அந்த மணிமேகலை இருக்கிறாளே, அவள் இந்த காரியத்தை செய்தாள். ஆக காஞ்சியும் காசியும் இதனாலே ஒன்றாகிறது. நான் காசியிலையும் பசி வந்தால் அதை போக்குவதற்கு அன்னபூரணி இருக்கிறாள், அதே போல் காஞ்சியிலேயும் பசி வந்தால் போக்குவதற்கு வந்து காமாட்சி இருக்கிறாள். இந்த காமாட்சி எப்படிப்பட்டவள், இவள் என்ன செய்கிறாள் என்பதற்கு வேடிக்கையாக இன்னொரு உதாரணமும் இருக்கிறது. காஞ்சியில் வந்து ஓணகாந்தன் தளி என்று ஒரு கோவில் இருக்கிறது. காந்தன் ஓணன் என்று இரண்டு அசுரர்கள், இவர்கள் வந்து வழிபட்ட கோவில் அப்படிங்கிற காரணத்தினால அந்த கோவிலுக்கு ஓண காந்தன் தளி, தளி என்று சொன்னால் கோவில், ஓணனும் காந்தனும் வழிபட்ட கோவில் என்கின்ற பெயரிலே ஓணகாந்தன் தளி என்று அது அழைக்கப்படுகிறது. இந்த இடத்திற்கு நாயன்மார்களில் நால்வர் பெருமக்களில் ஒருவரான சுந்தரர் வருகிறார். அப்படிப்பட்ட சுந்தரர் என்ன செய்கிறார்னா, அங்கிருக்கக்கூடிய காஞ்சியில் வந்து அங்கிருக்கக்கூடிய பெருமானை பார்க்கிறார். அங்கிருக்கக்கூடிய பெருமானுடைய கோலம் பிச்சாடனர் கோலம். பிச்சாடனர் என்று சொன்னால் பிச்சை எடுக்கின்ற, கையில் திருவோட்டோடு பிச்சை எடுக்கின்ற ஒரு கோலம். அந்த கோலத்திலே காட்சி தருகின்ற சிவபெருமானை பார்த்து சுந்தரர் சொல்லுகிறாராம், உங்களுக்கு எதுக்கியா இந்த கோலம், எதற்காக காஞ்சியிலே இருந்து கொண்டு பிச்சை எடுக்கிறீர், இந்த இங்கே இருக்கக்கூடிய கச்சு மூதிரியில் இருக்கக்கூடிய அம்பாள் அன்னபூரணியாக காட்சி தருகிறாளே, இங்கே இருக்கக்கூடிய காமாட்சியே அன்னபூரணி அல்லவா, ஆகையினால அவள் கையால் நீங்கள் வாங்கி சாப்பிட்டால் வயிறு மட்டும் அல்ல உங்களுடைய உயிரும் நிறையுமே, அப்படி இருக்க நீங்கள் இந்த ஊரில் காஞ்சியில் இருந்து கொண்டு நீங்கள் திருவோடு எடுத்துக்கொண்டு பிச்சை எடுக்கலாமா என்று இறைவனை அவர் வந்து அந்த கோலத்தை பார்த்து அந்த கோலத்திற்கு பொருத்தமாக துதி செய்து பாடுவது போல் சுந்தரர் அவர்கள் பாடுகிறார். இந்த பாட்டை சொல்லி இந்த பாட்டில் சுந்தரர் அவர்கள் எம்பெருமானை போற்றும் பொழுது அம்பாளை எப்படி வியக்கிறார். கச்சிமூதூர் என்று சொன்னால் அதுவும் காஞ்சிபுரத்துக்கு இன்னொரு பெயர். இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிறவ வந்து அன்னபூர்ணி, அவள் இருக்கிற ஊரில் போய் நீ பிச்சை எடுக்கலாமா என்று கேட்பது போல். அதாவது இந்த சம்பவங்களை எல்லாம் பெரியவர் எதற்கு சொல்றார் அப்படின்னு சொன்னால், பசி இல்லாத உலகம் அது இந்த உலகத்திற்கு ரொம்ப முக்கியம். பசிதான் எல்லாவற்றுக்கும் காரணம். சந்நியாசிதான் விரதம் போன்ற விஷயங்களை மேற்கொண்டு இந்த பசியை கண்டு அஞ்சமாட்டான், ஆனால் வெகுஜனத்திற்கு அப்படி கிடையாது. ஆகையினால பசி இல்லாத உலகம் இருக்க வேண்டும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்று தன்னிடம் வருகின்றவர்களை எல்லாம் கூட அவர் அன்னதானம் செய்ய தூண்டுவார். காஞ்சி மூலத்திலேயும் தினந்தோறும் எல்லோருக்கும் அன்னம் விடுகின்ற ஒரு விஷயம் காலகாலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி அன்னதானம் அன்னம் என்கின்ற விஷயங்களை தொட்டுத்தான் எத்தனை விதமான கருத்துக்கள் சிந்தனைகள் இல்லையா தொடர்ந்து. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.